டூர் ஒரு ரோடு ஸ்பெஷல் கார் போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து எம்ஜி ரோட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கோயில் கிட்டே இருக்கிற இந்த கோலு கோம்பைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஈஸ்வரன் கோயில் உள்ள இருக்க இந்த கொலு பொருட்காட்சி பொம்மைகள் இதுலேருந்து பார்க்குறோம். இந்த பாருங்கள், விதவிதமான விளக்குகள்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த துளசி மாடம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது இந்த சைடு பாருங்கள், இந்த மலர்கள்லாம் அலங்காரம் பண்ணி தண்ணியில் வைப்பாங்க பாருங்கள், அந்த வியூஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே எல்லா பொம்மைகளும் அற்புதமாக அழகாக அம்சமாக இருக்குது. அந்த இடத்துல கண்ணன் ராதை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது அண்ணாமலையார், அண்ணாமலை அம்மன். தெய்வ சிலைகள் மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற தலைவர் சிலைகளும் இருக்குது. கொலுவில் வந்து பிள்ளைகளும் மக்களும் எல்லாரும் வந்து வாங்கி பயன் தரக்கூடிய விலையிலும் இருக்குது. இந்த வியூ எல்லாமே நல்லா இருக்குது பாருங்கள். மகாவிஷ்ணு இருக்கிறார் பாருங்கள் இந்த சைடு. அது மட்டும் இல்லாமல் சிறிய பொம்மைகளாக இல்லாமல் பெரிய பொம்மைகளும் இருக்குது. இந்த கொலு சீசனில் யார் அந்த வீட்டில் கொலு வைக்கிறீங்களோ நீங்கள் எல்லோருமே இதை வந்து வாங்கலாம். அந்த மாதிரி விதத்தில் தான் இருக்குது பாருங்கள். காமாட்சி அம்மன் இருக்கிறாங்க பாருங்கள், அர்த்தநாதீஸ்வரர், முருகப்பெருமான், மாரியம்மன், விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ராமரும் அனுமரும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கொலுவோட முக்கிய அம்சமே முப்பெருந்தேவியார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சரஸ்வதி சிலை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே புத்தர். இந்த பொம்மை பாருங்க, விஸ்வரூபம், பெருமாளோட விஸ்வரூபம். இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணன் வந்து அந்த கோபியர்களை சுற்றி நடனம் ஆடி நிற்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல வந்து கண்ணன் வந்து கோவர்த்தன மலையை அவர்களோட கையில் வச்சுருக்காரு பாருங்கள். க்யூட்டான குழந்தைகள் எவ்வளோ அலங்காரம் பண்ணினு க்யூட்டாக இருக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான சிலைகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் செட்டியார், செட்டியார் அம்மா. இந்த இடத்துல பாருங்கள் நடராஜர். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டுரங்கன் சிலை எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்கள், அழகாக. அடுத்தது பாலாம்பிகை, அந்த குழந்தை அம்மனாக இருக்கிறாங்க பாருங்கள். அடுத்தது பெருமாளோட சிலை, கண்ணனோட சிலை, அஷ்டலட்சுமிகள் இருக்கிறாங்க பாருங்கள். இந்த கொலுவோட சிறப்பம்சமே பார்த்திங்கன்னா தெய்வங்களை வைக்கிறது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கதை அம்சத்தோடு அவங்க வடிவமைச்சு சொல்கிறாங்க. இது இங்கே பாருங்கள், முருகப்பெருமானோட அந்த யார் யார் வந்து அவருக்கு ஆராதனை பண்ணுவாங்க, அந்த காவடி ஆட்டம், மயிலாட்டம், அந்த மேலக்காரர்கள் அதோடு வச்சுருக்காங்க. ஒரு இந்த இடத்துல பாருங்கள் அனுமான் வந்து ராவணனோட சபையில் உட்காந்து நீதி கேட்குற மாதிரி ஒரு சிலைகள் வச்சுருக்காங்க. அந்த வியூ பாருங்கள், கைலாய மலையில் வந்து குடும்பத்தோட சிவபெருமான் வீற்று இருக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து திருமணத்தோடு இருக்குது பாருங்கள், திருமண காட்சிகள் இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஈஸ்வரன் கோயில் உள்ளேயே இருக்குது அந்த மண்டபத்தில் இந்த பொருள் காட்சிகள் இருக்குது. நீங்கள் வந்து வாங்குறவங்க வாங்கலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிலைகளில் பைரவ சுவாமியெலாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராதா ருக்மணி, இங்கே பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் அந்த சுவாமிகள் அந்த சிலைகள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. பசப்பாளையத்தில் எப்படி அந்த சிலைகள் செய்வாங்க அது வந்து வராங்க. இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது? போன வருஷம் கொரோனா இல்லாமல் இருந்துச்சு, அப்போ மக்கள் அதிகமாக இருந்தாலும் குழந்தைங்களாம் வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள் பெருமாள் லக்ஷ்மியோடு அமர்ந்திருக்காரு. அடுத்தது வராக லட்சுமி, லட்சுமி வராகரம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த வியூ இருக்குது பாருங்க. அடுத்தது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் அவங்களோட நந்தி சிம்ம வாகனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு. பொம்மைகள்லாம் வந்து எவ்வளோ ஒரு கலை அம்சத்தோட அழகாக வடிவமைச்சிருக்காங்க. குழந்தைகளுக்கு லைக் பண்ணுற விதத்தில் இந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், சோட்டா பீன் அந்த மாதிரியான விஷயங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே சூப்பர்பா அழகா இருக்கு. இங்க பாருங்க ரொம்ப அழகா காய்கறிகள்லாம் வச்சிருக்காங்க, அப்படியே ஒரிஜினலா இருக்கிற மாதிரி தத்ரூபமா செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சந்தையில் உட்காந்து விற்கக்கூடிய காய்கறி பெண்கள் அவங்கள சொல்கிற விதமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள் வாட்டர் மிலன். குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம இன்னும் வந்து காமிக்கும் போது அவங்களும் லைக் பண்ணுவாங்க, நம்ம வாங்கி நம்ம வீட்லேயும் வைக்கலாம், ஒரு அழகுக்கும் வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கொலு இப்போ செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக. வெங்காயம் பூண்டெல்லாம் பாருங்கள் அப்படியே தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் ஒரிஜினலாக. அந்த இடத்துல பாருங்கள் மக்கள் அதிகமாக வருவாங்க. போன வருஷம்லாம் வருவாங்க, நிறைய வருவாங்க, ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு, வியாபாரம் நல்லா ஆகிடுச்சு, மக்கள் வந்து எட்டக்க தூங்குறாங்க, கொஞ்சம் பயத்தில் இருக்கிறாங்க. இந்த பொம்மைகள்லாம் எங்கேருந்து செஞ்சு வராங்க? இந்த கலை பண்பாட்டுன்னு சொல்லிட்டுருந்தா அது மூலயமா வந்து இவங்கெல்லாம் கலை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு இதாகவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லாவே நடத்துகிறாங்க, நல்லாவும் இருக்குது.
சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் கொடுப்பீங்க வரவங்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் கடைக்கு எல்லோரும் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், தட்சிணாமூர்த்தி அந்த சிலைகளும் இருக்குது. கண்ணன் ராதை, கண்ணனே பல விதத்தில் அவர் இருக்கிறார். பார்த்தீங்கன்னா அவரோட அந்த தசாவதாரத்துலேருந்து பல விதமான அழகு ஓவியங்கள்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் துர்க்கை அம்மன், இங்கே பார்த்தீங்கன்னா நர்த்தன பெண் பாருங்கள், அழகாக இருக்குது. க்யூட்டாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது இந்த இடத்துல. மகாத்மா காந்தி சிலை இருக்குது பாருங்கள், விவேகானந்தர் சிலை. இன்னும் அங்கே பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் சிலைகள்லாம் இருக்குது. குழந்தை தவழற மாதிரி இருக்குது பாருங்க, எவ்வளோ அம்சமாக இருக்குது பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முப்பெரும் தேவியர்கள் வீற்றிருக்கிற மாதிரி சிலைகள் வைத்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா சிலைகளும் முக அம்சம் லட்சணம் எல்லாமே பொருந்தி இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பாருங்கள், ராமன் லக்ஷ்மணனை தன் தோளில் வைத்து போகிற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது பாருங்கள். அந்த வியூ ஒரு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மகிஷாசுரன் பாருங்கள், இந்த சிலை அவ்வளோவா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ரொம்ப ரேராக இருக்குது. அங்கே மகிஷாசுரன் பாருங்கள், இந்த கொலுவோட விஷயமே இவர் தான், மகிஷாசுர மர்த்தினின்னு சொல்லுவாங்க பாருங்கள். முப்பெரும் தேவியர்களும் கொலு இருந்து இந்த மகிஷாசுரம் வதம் செய்யறது தான், இந்த 9 நாட்கள் கொலு இருந்து இந்த மகிஷாசுரனை வதம் செய்யறது தான் இதோட சிறப்பம்சம். அடுத்தது குருகுல பயிற்சி அப்படின்னு ஒரு செட்டு வச்சுருக்காங்க பாருங்க. அடுத்தது வரலட்சுமி அந்த நோன்புக்கான ஒரு விஷயங்களும் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள் மந்தி போஜன செட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா மல்யுத்த செட்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லா பொம்மைகளும் வந்து செட்டு செட்டாக வச்சு அதோட பெயர்களும் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஞானப்பழ செட்டுன்னு இருக்குது, அந்த ஞானப்பழத்தோட கதைகள் அம்சத்தை பொருந்தி இந்த செட்டு இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகாபாரதம் எழுதுதல் செட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கர்ணனின் ஜனனம் செட்டு, கண்ணன் வந்து நம்மளுக்கு தெரியும் குந்தி தேவி வந்து அவர்களை ஆற்றல் விடுற மாதிரி ஒரு காட்சி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பஞ்ச பாண்டவர்களோட ஒரு சிலை இருக்குது பாருங்க. அந்த இடத்துல பீமன் வந்து அவர்களோட சகோதரர்களும் அவங்களோட தாயாரையும் வச்சுன்னா அவங்க வனவாசத்தப்போ பயணம் செய்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விவேகானந்தா, ராமகிருஷ்ணர், சாரதா தேவி இவங்க மூணு பேருமே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி அம்மா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெரிய பொம்மைகள்லேருந்து சிறிய பொம்மைகள் வரைக்கும் இருக்குது. எல்லா விலைகள்லையும் இங்கே கிடைக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக
நீங்கள் வாங்கிட்டு போகலாம். உங்கள் வீட்டுக்கு கொலு வச்சுருக்கிறவங்க, அந்த கொலுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்களும் இங்கே வந்து வாங்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு செட்டு வாத்தியக்காரர்கள் அந்த ஒரு சிலைகள் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெய்வ சிலைகள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு மாரல் கதைகள் சொல்லக்கூடிய விதமாக சில கதைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பாருங்கள், குரங்கு புல்லா செட்டு அந்த கதைகள் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு விருந்து உண்ணுன்ற மாதிரி ஒரு காட்சிகள் செட்டு இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர், முருகன் தெய்வானை, அடுத்தது பார்த்தீங்கன்னா வள்ளி முருகர், சிலை ஆண்டாள், அது பெருமாளோட விஸ்வரூப தரிசனம். நம்ம மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு அவர் காட்சி கொடுத்துருப்பாரு, அந்த செட்டு எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். அங்கே அர்ஜுனன் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். சில கலெக்ஷன்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஆனால் இங்கே வந்து எல்லா கலெக்ஷனும் கிடைக்குது. இந்த கொலுவில் இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்களா? இப்போ பெரியவங்க மட்டும் வராங்களா இல்லை குழந்தைகளும் வராங்களா? எல்லா கலெக்ஷன்ஸும் வருஷ வருஷம் உங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆ, வந்துட்டே இருக்கும். புக்ஸில் வர கிராமத்தில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி ஒன்று நான் இந்த சிலையை நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த அந்த சிலையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது ஐயனாக இருக்கும், நல்லா இப்போ லைக் பண்ணுறாங்க. அதுக்கு மேலாம் வீட்டில் வைக்கக்கூடாது. இப்போ எல்லாருமே எல்லாருமே லைக் பண்ணுறாங்க சார். எல்லா சாமியுமே என்ன அந்த 9 days சுத்தமாக ஒரு கடவுள் பக்தி இறை பக்தி இதாக அது குடும்பத்தில் சுத்தமாக இருக்கும். நான் இங்கே வந்து 26 வருஷமாக ஒரு கண்டிப்பாக ஆரம்பிச்சுலேருந்து போயிட்டு இன்னும் நான் இந்த டைம் தான் ரொம்ப சாஃப்ட் டைம் கவர்மெண்டில் போகிறேன்னால ரொம்ப இதாகிட்டு. பட் கண்டிப்பாக எல்லாருமே வந்து வாங்குவாங்க. கண்டிப்பாக எல்லாம் வாங்கலை. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற வாழ்க்கையா? இங்கே பார்த்தீங்கன்னா செட்டு செட்டாக வச்சுக்கிறாங்க. குழந்தைகள் லைக் பண்ணுற விதமாக வந்து இந்த கிளி ஜோசியம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது அந்த இடத்துல பாருங்கள், விநாயகர் கோயில் செட்டு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து உண்மையாக இப்போ மாடர்ன் வேர்ல்டில் எல்லாமே மொபைலில் கேம் விளையாடக்கூடிய பிள்ளைகளாக இருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறையா விஷயங்களை வந்து ரியாலிட்டியை வந்து குழந்தைகள் மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு அந்த நேரத்தில் கொலு சம்மந்தப்பட்டதில் கதைகளாக சொல்வாங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார்க்காத குழந்தைங்களுக்கும் ஓ இப்படிப்பட்ட ஒரு கதைகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காக்கா இந்த வடை எடுத்துட்டாங்க நரி கதை இருக்குது பாருங்கள். இந்த அரசு முறை கோயில் இந்த பெருமாளோட தசவதாரங்கள் இருக்கிற 10 அவதாரங்கள். இது அத்திவரத பெருமாள் அத்திவரதர் பெருமாள் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கிற பாருங்க. அத்திவரதர் பெருமாள் அதை வச்சுட்டாங்க பாருங்கள். அந்த கலெக்ஷனை இதையும் மக்கள் நிறையா பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது கோயில் செட்டுலாம் சார், இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன், இவர் யாருங்க ஐயா?
ஓஹோ, செல்ல பெருமாள் அவர் ராமானுஜர் பாருங்க, அவரோட சிலைகளும் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பெருமாளை கட்டி இங்க அடுத்தது அம்மனோட திவ்ய தரிசனங்கள் இருக்கு பாருங்க. காளிகாம்பாள் இது மூகாம்பிகை. மூகாம்பிகை இது வந்து சமயபுரம் மாதிரி, சமயபுரம் மாரியம்மன் இது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. காமாட்சி அம்மன் கண்ணன்ராஜர் பாருங்கள் அழகாக்கு. அடுத்தது மகாவிஷ்ணு பார்க்கடலில் அமைத்திருக்கிற காட்சி வந்து இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குபேரத்தை விநாயகருக்கு போஜனங்கள்லாம் வச்சு இந்த படையல் போட்ட மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது. அவர் அமர்ந்து உள்ளக்கூடிய ஒரு கல்லூரி பெருமாள் வந்து பள்ளி போட்டிருக்கிற அனந்த பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் அனந்த ரங்கநாத பெருமாள் சொல்லுவாங்க. அவர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முருக பெருமாள் பழனிமலை இந்த செட்டு பாருங்க. பார்க்கடலில் வந்து அமுதத்தை கடையும் போது எடுக்கக்கூடிய அமிர்தத்தை எடுக்கக்கூடிய தேவர்களும் அசுரர்களும் இருக்கிற காட்சிகளை கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அசுரர்கள், இந்த சைடில் தேவர்கள். மகாவிஷ்ணு வந்து ஆமையாக வடிவெடுத்து அதை தாங்கி நிற்கிறாரு பாருங்க. புது வீடு கட்டினவங்க வந்து இந்த பசு மாட்டையும் கண்ணையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இந்த இடத்துல இருக்குது பாருங்க. கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசம் பண்ணும்போது அந்த சிறப்பு அம்சத்தையும் இந்த சிலைகளாக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருப்பார் காலேஜ், இந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூட செட்டு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஆசிரியர் அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி மாணவர்கள் எல்லாரும் அமர்ந்து படிக்கக்கூடிய காட்சிகள் இந்த இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கொலுக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய நகை செட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மரப்பாச்சி பொம்மைகள், கொலுவிலோட சிறப்பு அம்சமே மரப்பாச்சி பொம்மை வைப்பாங்க, அதனால் அதையும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கலசங்களில் வைக்கக்கூடிய அம்மனோட திருமுகங்களும் வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த எல்லா செட்டையும் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப லுக் அழகாக இருக்குது. இந்த மாலைகளும் அலங்கார பொருட்களும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்குது இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டியில் இருக்குது பாருங்க, அதை கூட வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளை இட்டுட்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் கதகளி அந்த ஓவியமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக சிற்பமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த கதைக்குள் எவ்வளோ அழகாக இருக்கிறத பாருங்க. இந்த மாஸ்க் பாருங்க அதிகமாக, இதை கூட எல்லோரும் லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. விதவிதமான முக வடிவங்களோட இருக்கக்கூடிய மாஸ்க்கு பாருங்க. பிள்ளையார் வந்து கலர் கலராக ஸ்டோனில் கிறிஸ்டலில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க.
தாய் குழந்தை அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சுக்கிறாங்க. இது ஒரு மேரேஜ் செட்டு பாருங்கள், ரிசப்ஷன் செட்டு மாதிரி வச்சுருக்காங்க. எப்போதும் அமர்ந்திருக்கிற திருமண காட்சிகளை பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா கோட் சூட்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. அடுத்தது அத்தி வருதர் பாருங்க, அதோட கலெக்ஷன்ஸ் அதிகமாக வந்துருக்குற அத்தி வருதர். திருவள்ளுவர் பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் பாருங்க, அந்த சிலைகளாக இருக்குது. கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர்